எந்த நிமிஷத்துல வேணாலும் பாம்பு வெடிக்கும். செல்லம்மாவோட வீடு வெடிச்சு தர மட்டமாகும். அதை நம்ம வீடியோ எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். மலர் வீட்டுக்கு போறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மலர் வீடே இருக்காது. என்னமா சொல்ற? இல்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. மலர் பிஸியா இருப்பா. இப்ப போனா நீ அவ கூட விளையாட முடியாது இல்ல? ஏன்னா உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல. போய் புக் எடுத்து படிப்போம். ஓ போ. மாமாவும் செல்லம்மா வீட்டுல இருந்து வராங்க. அப்ப நம்ம பேச்ச மீறி செல்லம்மா சித்தார்த்த நிச்சயதார்த்தத்துக்கு போயிருக்காங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரே அடியா போய் சேர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்கள தோயில இருக்கும்போது கடுகுனா நல்லா தாலி, அப்பதான் நல்லா வெடிக்கும். இவ வந்து தொலைச்சிட்டாளா? நம்ம செல்லம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தது தெரிஞ்சா என்ன பண்ணுவாளோ? என்ன பாட்டி, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? சித்தார்த்து செல்லம்மா என்கேஜ்மெண்ட் தாமா போயிட்டு வர்றோம். நான் வேணாம் வேணாம் தான் சொன்னேன். அக்கா தான் கூட்டிட்டு போச்சு. அட பாவி. மேகா மேகா, இவன் தான் என்ன கூட்டிட்டு போனான். டேய், நீ முந்திக்கிட்டு என்ன மாட்டி விடுறியா? இல்ல மேகா, நான் போக வேணாம் தான் சொன்னேன். நீ தான் மேகா வெளியே போயிருக்கா? அவ திரும்பி வர்றதுக்குள்ளேயும் நம்ம நைஸா போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு நீ தானே என்னை கூட்டு போன? அட பாவி பயல. நிறுத்துங்க, சும்மா சண்டை போடுற மாதிரி நடிக்காதீங்க. நான் இவ்ளோ சொல்லியோ ரெண்டு பேரும் அங்க போயிட்டு வந்திருக்கீங்க. என்ன பண்றீங்க? அடிக்காதம்மா. மா மேகா, உனக்காக மாமா என்ன கொண்டு வந்திருக்கே பாத்தியா? இதா உடச்சு சாப்பிடு. ஐயோ, இது நாம வச்ச தேங்காயாச்சே. இதுல தானே டைம் பாம்பு இருக்கு.